நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் அப்டெயின் தி ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் f(x) = x² இன் தி இன்டர்வல் -l, l. ஃபைண்ட் தி சம் ஆஃப் 1/4 + 1/2 + 1/3 + 1/4 + 1/3 + 1/4 + 1/6 + 1 ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சன் குடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் வந்து f(x) = x² இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் செக் பண்ணிக்கலாம். அப்ப f - x = x² - x = f(x). அப்ப இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா bn வந்து 0, a0 to an மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட் a0 ஃபார்ம்ல a0 = 2L (0 to L) f(x) dx. இதுல f(x) என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப 2L (0 to L) x² dx னு வரும். x² இன்டகிரேட் பண்ணோம்னா x³/3 லிமிட் 0 to L. நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப 2L(int) அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம்னா L³/3 லோயர் லிமிட் போடும்போது -0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 2L²/3 வரும். அப்ப a0 = 2L²/3. நெக்ஸ்ட் an ஃபார்ம்ல an = 2L (0 to L) f(x) cos nπx/L dx. இதுல f(x) பாரு நம்ம x² சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப an என்ன வரும்னா 2L (0 to L) x² cos nπx/L dx. இப்போ நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போறோம். அப்ப u வந்து x² எடுத்துக்கலாம், v வந்து cos nπx/L எடுத்துக்கலாம். u' என்னன்னு கண்டுபிடிக்கணும். u' வந்து 2x, v1. இப்ப cos nπx/L வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா sin nπx/L வரும். அந்த nπx/L நம்ம அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணோம்னா nπ/L வரும். அதை வந்து நம்ம டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம். திரும்ப அந்த nπ/L ரிசிப்ரோக்கல் எடுத்தோம்னா l/nπ வரும். அப்ப v1 என்ன கிடைக்கும்னா l/nπ sin nπx/L. நெக்ஸ்ட் u டபுள் டஸ் கண்டுபிடிக்கணும். u டபுள் டஸ் என்ன வரும்னா 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 கிடைக்கும். அப்ப u டபுள் டஸ் வந்து 2. நெக்ஸ்ட் v2 கண்டுபிடிக்கணும். அப்ப v1 வந்து l/nπ, அதை அப்படியே வச்சுக்கலாம். sin nπx/L இன்டகிரேட் பண்ணோம்னா -of cos nπx/L வரும். திரும்ப nπx/L டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா nπ/L வரும். அதை வந்து டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம். திரும்ப nπ/L ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது ஏற்கனவே ஒரு nπ வந்து அவுட் சைடில் இருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து l/nπ² - cos nπx/L வரும். இப்ப v2 வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் u ட்ரிபிள் டஸ் கண்டுபிடிக்கணும். u டபுள் டஸ் வந்து 2, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா u ட்ரிபிள் டஸ் வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் v3 கண்டுபிடிக்கணும். l/nπ² வந்து அப்படியே தான் இருக்கும். -cos nπx/L வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். cos nπx/L இன்டகிரேட் பண்ணோம்னா sin nπx/L. திரும்ப nπx/L டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா nπ/L வரும். அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம். திரும்ப nπ/L வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து போடும்போது ஏற்கனவே ஒரு l/nπ² அவுட் சைடில் இருக்கு. அப்ப நம்மளுக்கு l/nπ³ ஆயிரும். இப்ப v3 என்ன வரும்னா l/nπ³ × -sin nπx/L. இப்ப நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பெர்னோலிஸ் ஃபார்முலா படி அப்ளை பண்ணணும். அப்ப an = 2L (0 to L) ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும்னா u × v1. u வந்து x², v1 வந்து l/nπ sin nπx/L, அதை சப்ஸ்டிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து -u′v2. u′ வந்து 2x, v2 வந்து l/nπ² - cos nπx/L. அப்ப ஃபார்முலால ஒரு மைனஸ் வருது. அப்ப v2ல இருக்க மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்ப செகண்ட் டேர்ம் என்ன இருக்கும்னா 2x × l/nπ² × cos nπx/L. தேர்ட் டேர்ம் வந்து u′v3. u டபுள் டஸ் வந்து 2, v3 வந்து l/nπ³ - sin nπx/L. அப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது -2 × l/nπ³ × sin nπx/L. நெக்ஸ்ட் லிமிட் வந்து 0 to L. நெக்ஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 2L (0 to L) இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம எக்ஸுக்கு பதிலாக எல் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்னா sin nπx/L எல் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து sin nπ கிடைக்கும். sin nπ வேல்யூ வந்து 0. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு 0 வரும். செகண்ட் டேர்ம் வந்து 2x × l/nπ² × cos nπx/L. இதுல எக்ஸுக்கு பதிலாக நம்ம எல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2L (l/nπ² × cos nπ வரும். இங்க தேர்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா -2 × l/nπ³ × sin nπx/L. இதுல நம்ம எக்ஸுக்கு பதிலாக எல் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப sin nπ வரும். sin nπ வந்து 0. இப்ப அப்பர் லிமிட் எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x² மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 வரும். செகண்ட் டேர்ம்ல x 1 இருக்கு. அப்ப செகண்ட் டேர்மும் நம்மளுக்கு 0 ஆயிரும்.
third term வந்து sin n by x by l இருக்கு. அதுல x க்கு பதிலா நம்ம 0 போட்டாலும் அந்த third term 0 ஆயிடும். அப்ப lower limit போடும்போது மூணு term நமக்கு 0 தான் கிடைக்கும். Next term 2 by L into 2L into L square by N square pi square into cos n pi. LL cancel பண்ணிலாம். Remaining term simplify பண்ணம்னா 4 L square by N square into pi square cos n pi. Cos n pi உட வாலை வந்து minus 1 whole power n. For AN is equal to 4 L square by N square pi square into minus 1 the whole power n. Next, Fourier series formula f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity AN into cos n pi x by L. A0 AN value substitute பண்ணிலாம். First termல 2 by 3 L squared by 2 plus summation n equal to 1 to infinity anக்கு பதிலாம் 4 L squared by n squared pi squared into minus 1 whole power n into cos n pi x by L. First term நம்ம simplify பண்ணாம் அப்பு நம்ம 2 2 cancel ஐயரும் நம்மலுக்கு first term வந்து L squared by 3 கடைக்கும். Next termல வந்து 4 L squared by pi squared வந்து நம்ம summation outside போட்டுலாம் பெய்னா ஒருனா 4 L squared by pi squared into summation n equal to 1 to infinity minus 1 the whole power n divided by n square into cos n pi x by L. Fourier series என்ன இருக்குனா f of x equal to L squared by 3 plus 4 L squared by pi squared into summation n equal to 1 to infinity minus 1 the whole power n divided by n squared into cos n pi x by L. Next, இப்பு நம்ம Parseval's theorem use பண்ணப் போரும். அதில் formulas நான் குடுத்திருக்கேன் minus L, L interval என்ன formula வருது அதை நம்ம எடுத்திருதிக்கலாம் அப்போ 1 by 2L integral minus L to L f of x the whole squared dx equal to a0 square by 4 plus 1 by 2 summation n equal to 1 to infinity an squared plus bn squared. இப்ப நம்ம f of x குபதல questionல குடுத்திருக்கிற function x squared substitute பண்ணனும் a0 value an value substitute பண்ணனும் bn வந்து 0 அப்போ next term என்ன வருனா 1 by 2L into integral minus L to L x squared the whole squared dx equal to a0 குபதல நம்ம substitute பண்ணுவோம் அப்போ 2 by 3 L squared the whole squared divided by 4 plus 1 by 2 into summation n equal to 1 to infinity an குபதல substitute பண்ணனும் அப்போ 4 L squared minus 1 the whole power n divided by n squared pi squared the whole squared plus bn வந்து 0 next இதல simplify பண்ணனும் அப்போ 1 by 2L integral minus L to L x power 4 dx equal to 4 by 9 into L power 4 into 1 by 4 4 4 cancel ஆயிரும் plus 1 by 2 into summation n equal to 1 to infinity next whole square பண்ணம்போது 16 L power 4 into minus 1 the whole power 2n divided by n power 4 into pi power 4 next step 1 by 2L into x power 4 integrate பண்ணம்னா x power 5 by 5 limit minus L to L equal to L power 4 by 9 plus 1 by 2 into summation n equal to 1 to infinity 16 L power 4 divided by n power 4 into pi power 4 இந்த 2 இயும் 16 சிம்பலை பண்ணம்னா நம்மலுக்கு வந்து 8 நுறும் minus 1 whole power 2 என்ன வந்து minus 1 the whole squared the whole power n என்ன எழுதுலாம் அப்பு minus 1 whole squared வந்து 1 அப்பு 1 power n வந்து 1 அப்பு minus 1 whole power 2 எனக்கு வந்து நம்ம 1 நும் substitute பண்ணிக்கலாம் next இந்த எடுத்தில limit substitute பண்ணனும் அப்போ 1 by 2L என்று upper limit substitute பண்ணம்னா L power 5 by 5 minus lower limit substitute பண்ணம்பது minus L power 5 by 5 equal to L power 4 by 9 plus 8 இதில வந்து 8 L power 4 pi power 4 இதில் எல்லாமே நம் outside போட்டுக்கலாம் அப்போ 8 L power 4 divided by pi power 4 summation n equal to 1 to infinity 1 by n power 4 next step என்ன வருனா 1 by 2L into L power 5 by 5 plus L power 5 by 5 equal to L power 4 நம்ம காம்மன எடுத்திரலாம் அப்போ L power 4 into 1 by 9 plus 8 by pi power 4 into summation n equal to 1 to infinity 1 by n power 4 next step என்ன வருனா 1 by 2L into 2 L power 5 by 5 வரும் 2 to cancel பண்ணிக்கலாம் L power 5 L cancel பண்ணம் நான் L power 4 வரும் equal to L power 4 into இந்த term அப்படியதான் வரும் next step என்ன இருக்குனா L power 4 by 5 equal to L power 4 into remaining terms அப்படியதா இருக்கும் L power 4 மட்டு நம்ம cancel பண்ணிக்கலாம் next step என்ன இருக்குனா 1 by 5 is equal to 1 by 9 plus 8 by pi power 4 summation n equal to 1 to infinity 1 by n power 4 இதில 1 by 9 equal காந்த செட் கொண்டு பெரிலாம் அப்ப 1 by 5 minus 1 by 9 equal to 8 by pi power 4 summation n equal to 1 to infinity 1 by n power 4 இந்த termல வந்து நம்ம LCM எடுத்து simplify பண்ணனும் அப்பு LCM எடுத்தும்னா நம்மலுக்கு 45 வரும் அப்பு 9 minus 5 divided by 45 equal to remaining term வந்து அப்படியதா இருக்கும் இப்பு 9 minus 5 வந்து நம்ம subtract பண்ணி இருதுனும்னா 4 divided by 45 equal to
8 by pi per 4 summation n equal to 1 to infinity 1 by n power 4 இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப pi power 4 இந்த சைடு போயிடும் 8 வந்து டினாமினேட் கொண்டு வந்திரலாம் அப்ப 4 into pi power 4 divided by 8 into 45 equal to summation n equal to 1 to infinity 1 by n power 4 னு வரும் இதல 4 18 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 னு வரும் அப்ப pi power 4 divided by 90 equal to summation n equal to 1 to infinity 1 by n power 4 இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா summation n equal to 1 to infinity 1 by n power 4 equal to pi power 4 by 90 இப்போ என்னுக்கு பதிலா 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் 1 by 1 power 4 plus 1 by 2 power 4 plus 1 by 3 power 4 plus etc. equal to pi power 4 by 90.